பார்ப்பதற்கு ஒன்றுமே தெரியாதவன் போல காட்சியளிக்கும் இவன்தான் கொலை வழக்கு விசாரணையின் போது போலீசாரையே அறிவாளால் வெட்டிய பிரபல ரவுடி வினோத். மதுரை வளர்நகர் அருகே ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி உலகநேரியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான பாலமுருகன் என்ற டோரா பாலா கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் கொலை தொடர்பாக வினோத், மாரி, விஜயராகவன், சூர்யா, ஜெகதீஸ்வரன் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட விதம், பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், கொலை அரங்கேறிய காட்சிகளை டெமோ செய்து காண்பிக்க ஏவன் குற்றவாளியான பிரபல ரவுடி வினோத்தை போலீசார் கொலை நடந்த பகுதிக்கு நேரில் அழைத்துச் சென்றனர். ஆனால் கொலை நடந்த பகுதி ரவுடி வினோத் வழக்கமாக பதுங்கியிருக்கும் மறைவிடம் என்பதால் விசாரணையின் போது அங்கு தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து வினோத் முதல்நிலை காவலரை வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்றுள்ளான். இதில் காவலர் இரத்த வெள்ளத்தில் சரிய சுதாரித்துக் கொண்ட ஆய்வாளர் தற்காப்புக்கு துப்பாக்கியை எடுத்து ரவுடி வினோத்தின் காலில் சுட்டதில் சுருண்டு விழுந்த ரவுடியை போலீசார் மடக்கி பிடித்து நேராக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மருத்துவமனையில் போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் ரவுடி வினோத்துக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனிடையே வரும் மார்ச் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் கள ஆய்வுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை வரவுள்ளதை ஒட்டி மதுரை நகரமே போலீசாரின் தீவிர கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.